ஹலோ, ஹாய் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு எல்லோ ட்ரெயின் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ ட்ரெயின் சேனலில் எங்களோட வெட்டிங் விலாக் அப்படி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது எங்களுக்கு கல்யாணமாகி 10 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து 11th இயர். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் 10 இயர்ஸை. ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த ரொம்ப நல்ல நாளை வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வீட்டில் பண்ணிவிட்டு மதியானம் ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப வந்து ஹாட்டாக இருக்கிறதுனால எங்கேயுமே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பந்த் வேறு. ஸோ அதனால தான் நான் வந்து எங்கேயுமே போகல. ஸோ வீட்லேயே நாங்கள் இருந்தோம். ஸோ மதியானம் ரெஸ்டாரண்ட் மட்டும் போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். ஸோ அதுதான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீடியோவை பார்க்குறதா இருந்தீங்கன்னா தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்டில் வந்து சாக்லேட் கேக் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ வெட்டிங் ஆனிவர்சரி ஸ்பெஷல். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து முந்தின நாள் நைட்டே பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உதிரிப்பூ வாங்கி நல்லா வந்து கட்டி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுவும் வந்து முதல் நாள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இது இட்லி, சாம்பார், சட்னி. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து வெட்டிங் ஆனிவர்சரி கேக் வந்து கட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட்டு. இது வந்து நான் அவருக்கு ஒரு சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி வச்சது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கோல்டன் ஸ்டாப் வந்து வாட்சு. ஸோ இதுதான் என்னோடய ஸ்பெஷல் கிஃப்ட்டு இன்றைக்கி அவருக்கு. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்து எனக்கு என்ன ப்ரெசென்ட் பண்ணார் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டி. இது வந்து கொஞ்சம் கீழே சலங்கையெல்லாம் வச்சு கொஞ்சம் கல் வச்சுருக்கோம். இது வந்து வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணுற மாதிரி. பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா லஞ்ச் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். இது வந்து மரக்கடையில் இருக்குது. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சிக்கன் பிரியாணி வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிட்டோம். ஸோ வாழையிலெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ இது வந்து நாங்கள் உட்கார்ந்துருக்கிற இடம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்தது. ஸோ ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரெஸ்டாரண்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது, சீப்பாகவும் இருக்கும், நல்லா சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, டால்ச்சா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து தயிர். ஸோ வந்து அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெப்பர் சிக்கன். ஸோ அதுதான் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ ரொம்பவே டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான், நீங்களும் கோயம்புத்தூராக இருந்தீங்கன்னா அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு போய் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அதுதான் பெப்பர் சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்கள் லஞ்ச் வந்து செமையாக அன்றைக்கி இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.